ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவி கஃபீனி. நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டீ கடை நெய் பிஸ்கெட் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பொறிச்சு வச்சுருக்கேன், பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரையை சேர்த்துருவோம். நல்ல பெரிய அகலமான பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்த பேருக்கு நம்ம வந்து அரை கப் அளவுக்கு நெய் நான் வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த உருக்கி வேணால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். வச்சோ சர்க்கரையில் கூட கொஞ்சமாக சேர்த்துருவோம். நம்ம நான் வந்து ஃபுல்லாக சேர்க்கல, பாதி தான் சேர்த்துருக்கேன், மீதி பாதி அப்படியே இருக்கட்டும். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பொடிச்ச சர்க்கரை அப்புறம் நெய் சேர்த்துட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிஸ்கெட்டோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் நான். இப்போ இதில் வந்து இப்போ இது கரைச்சிக்கணும். இது மாதிரி விஸ்கி வச்சு இந்த ஒயர் விஸ்கி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே மொத்தமாக கலந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து நல்லா கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், கிட்டக்கட்டமே இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பும் சர்க்கரையும் நம்ம போட்ட நெய்யெலாம் நல்லா கலந்து வரும். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்துக்கிறேன். நான் சீரகம் எடுத்து நல்லா கையால் இப்படி கசக்கிக்கோங்க. இந்த சீரகத்தை கசக்கின சீரகத்தை இதை சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா சீரகத்தை போட்டு நல்லா கலந்துட்டோம். உங்களுக்கு இப்போ சீரகம் பிடிக்கலாம், இதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கோம். இப்போ இந்த கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு போவோம். இப்போ நான் ஒரு ஸ்பூனால் எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் நம்ம ஒரு கப்பு கோதுமாவே யூஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக மொத்தமாக சேர்க்காத பாதி பாதியாக சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கையாலையோ இல்லை இஸ்காலையோ கையால் செய்யலைன்னா நீங்கள் ரிஸ்க் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கெட்டியாக சப்பாத்தி மாவு வந்த பிறகு நீங்கள் கையால் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் மொத்தமாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன். நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மாவை வந்து தட்டி கையால் தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்ச கேப்பில் வந்து கடாயில் வந்து ஸ்டாண்டு வச்சு நம்ம அடுப்பில் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ண பேருக்கு நம்ம ஒரு பிளேட்டில் நெய்யும் கோதுமாவும் டிஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தட்டி வச்ச பிஸ்கெட்டை அந்த தட்டு பிளேட்டில் வச்சு பிளேட் எடுத்து ப்ரீஹீட் ஆன கடாயில் வச்சு நல்லா மூடி ஒரு 40 to 45 minutes ஆன விட்டு பிஸ்கெட் நல்லா பேக் ஆகணும். பிஸ்கெட் நல்லா பேக் ஆன விட்டு உங்களுக்கு எப்படி பிஸ்கெட் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பிஸ்கெட்டை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். நான் ரெடியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி மேரி பிஸ்கெட் அந்த பிஸ்கெட்லாம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி பசங்க கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சும்மா ரிக்வெஸ்ட்டு, தேவி கஃபேக்கு மேலே தேவி ஹோம்ஸ் இருக்கும். அந்த தேவி ஹோம்ஸ் வந்து என்னோடய சேனல் கிடையாது. ஓன்லி தேவி கஃபே மட்டும்தான் என்னோடய சேனல். தயவுசெய்து ப்ளீஸ் ப்ளீஸ் தேவி கஃபேக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவி ஹோம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அது என்னோடய சேனல் கிடையாது. தேவி கஃபே மட்டும்தான் என்னோடய சேனல். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.